ஏறக்குறைய 8 ஆண்டுகளுக்கு மேலாக தடைப்பட்டு கிடந்த திருச்சி ஜங்ஷனை ஒட்டியுள்ள மேம்பாலத்தினுடைய ஒரு விங், ஒரு பகுதி புதிதாக தமிழக அரசு வந்த பிறகு திரு முதலமைச்சர் திரௌபதி ஸ்டாலின் அவர்கள் மற்றும் நம் ஊர் அமைச்சர்கள் மாண்புமிகு நேரு, மாண்புமிகு மகேஷ் மற்றும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்போடு டெல்லியில் ராஜ்நாத் சிங் அவர்களை நான் சந்தித்து பல முறை வற்புறுத்தி அதற்கான அனுமதியை பெற்று இப்போது பணிகள் தொடங்கிவிட்டன. ஒரு 3-4 மாதத்தில் வேலைகள் முடிகிறதா சொல்லியிருக்காங்க கான்ட்ராக்டர்ஸு. இது மேக்ஸிமம் போனால் 4-5 மாதத்தில் வந்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு நிச்சயமாக 6 மாதத்திற்குள்ளாக பணிகள் முடிந்து மக்கள் பயன்பாட்டிற்கு தரப்படும். ஏற்கனவே பாலக்கரை, உச்சாண்டர் கோயில் உள்ளிட்ட திருச்சி மாவட்டத்தில் கூடிய ரயில்வே பாலங்கள் எல்லாமே போக்குவரத்து நெரிசலோடு தான் இருக்குது. கட்டி முடிச்ச நாள்லேருந்தே அப்படி தான் இருக்குது. ஒரு பாலம் கட்டும்போது ஒரு தொலைநோக்கு பாரு, ஒரு 25 வருஷம் டிராஃபிக் இல்லாத ஒரு நிலைமை, அதெல்லாம் எப்போ உருவாகும்? இதுக்கு எம்பி என்ன முயற்சி பண்ண முடியும்? மத்திய அரசாங்கங்கள் கட்டுற போது அதற்கான எஸ்டிமேட்லாம் போடும்போது அந்த வகையில் இப்போ என்ன, எவ்வளவு கார்கள் வாகனங்கள் அந்த வழியாக போகுது, எவ்வளவு மக்கள் அந்த வழியாக அதை பயன்படுத்துகிறாங்க, இன்னும் 10 வருஷம் கழித்து ஜனத்தொகை எவ்வளோ இருக்கும், கார்கள் எவ்வளோ போகும், இதெல்லாம் அவங்க எஸ்டிமேட் போட்டு அந்த வகையில் செய்யணும். ஏற்கனவே முடிஞ்சு போன பணிகளை ஒன்றும் செய்ய முடியாது. தேவையானால் அதில் மாற்றங்கள் செய்யவோ திருப்பி மறு மேம்பாலங்கள் கட்டுவதற்கோ அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். ஒவ்வொரு இந்த மாதிரி மேம்பாலங்கள் அமைக்கிற போது எவ்வளவு வாகனங்கள் போகுது, எவ்வளவு அதனால் பெட்ரோல் டீசல் மிச்சப்படுது, எவ்வளவு சேமிப்பு அதனால் வருது, இதெல்லாம் மத்திய அரசு மாநில அரசு பல கோடியில் 2 பேரும் 50-50 செய்கிற விஷயங்கள் அது. ஸோ இதெல்லாம் வந்து கலந்து பேசி மாநில அரசு மத்திய அரசு அதிகாரிகள் பேசி செய்யணும். அதை கனவு காண்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு, அண்ணாமலைக்கு உரிமை இல்லையா? ஒரு அது பகல் கனவா கண்டாலும் சரி, ராத்திரி கனவா கண்டாலும் சரி, அது மாதிரி கனவு கண்டுகிட்டே இருக்கட்டும். கனவுக்குமா தடை போட முடியும்? ரியாலிட்டியில் அதெல்லாம் யதார்த்தத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. கனவு கண்டுட்ருக்கலாம். அது கனவு காண்றது ஒரு மாநில தலைவருங்கிற முறையில் பாவம் கனவாவது காணட்டும். அரசியல் பேசுவது குறித்து உங்களோட ஆதீனங்கள் ரெண்டு இருக்குது. ஆதீனங்கள் நாட்டில் யாருமே அரசியல் பேசக்கூடாதுன்னு ஒரு வகுப்பாக இருக்குது. இன்னாரெல்லாம் அரசியல் பேசணும், இன்னாரெல்லாம் அரசியல் பேசக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. யார் வேணாலும் அரசியல் பேசலாம், ஆனால் அளவோடு பேசணும், அவ்வளோதான். சாமியார்கள் வந்து பொதுவாக பேசணும். இப்போ மந்திரி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்ல, அவர் அளவாக பேசுங்கன்னு தான் சொல்கிறார். அளவு இல்லாமல் நீங்கள் பேசிங்கன்னா அப்புறம் நாங்களும் அது பதிலுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும், நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு திருப்பி சொல்லியிருக்காரு, அவ்வளோதானே தவிர யாருமே மூச்சு விடக்கூடாது, வாயை தரக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லலை. பேசுங்க, லிமிட்டாக பேசுங்க, எதை பேசுமோ நியாயமாக பேசுங்க, அவ்வளோதான். சரி, ஒரு மதத்தின் சார்பில் பேசுகிறவங்க இன்னும் பிற மதங்களை புண்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. சரி, அவங்க சாமி அவங்கவுங்க என்ன நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த நம்பிக்கை உள்ள தெய்வங்களை அவங்க பிரார்த்திக்கலாம், பாராட்டலாம், புகழ்ந்து சொல்லிக்கலாம். அதே நேரத்தில் அதுக்கு பதிலாக மற்ற மத உணர்ச்சிகளை புண்படுத்துகிறதோ, மற்ற மத வழிபாட்டு தலங்களை புண்படுத்துவதோ, அல்லது வழிபாட்டு நாயகர்களை புண்படுத்துவதோ அந்த விதத்தில் பேசுகிறது வந்து கண்டனத்திற்குரிய. அதனால தான் மக்களை பிளவுபடுத்துகிற விதத்தில் பேசக்கூடாது. ஆதீனங்கள் என்ன செய்யணும்? மக்களை எல்லா மதங்களையும் ஒன்று சேர்க்குற விதத்தில் பேசணும். அது ஆதீனமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சர்ச்சாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, ஆதீனமாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பொருந்தும். அது எல்லோரும் அப்படி எல்லோரும் அவங்க மதத்தை பாராட்டிக்கிறட்டும், யாரையும் புண்படுத்தாதீங்க. மதத்தால் மக்களை பிரித்து அவங்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடோ வன்முறையோ கலவரமோ வர்ற மாதிரி செய்யாதீங்க, அதான் வேண்டுகோள். என்ன கருத்து? நாங்கள் அதான் அப்படி பேசியிருக்காரு, மந்திரி பதில் சொல்லியிருக்காரு, அவ்வளோ. அதுக்கு தான் நீங்கள் கேட்டீங்க, நான் பதில் சொல்லிட்டேன். அப்புறம் தனியாக என்ன கருத்து? அது நான் தான் சொல்லணும். மதுரை ஆதீனம் மட்டுங்கள்ல, எந்த ஆதீனமாக இருந்தாலும் சரி, எந்த மற்ற மத அமைப்புகளாக இருந்தாலும் சரி,
எதை வேணாலும் அவங்க பேசலாம், பேச்சுரிமை இருக்குது நாட்டில் பேசலாம். ஆனால் அந்த பேச்சுரிமைங்கிறது இந்த இது சொன்ன மாதிரி தான், கையில் கொடையை வச்சுக்கிட்டு நீட்டிகிட்டே போகலாம், அந்த கொடை அடுத்தால் மூக்கில் குத்தக்கூடாது, அவ்வளோதான், அது வரைக்கும் நீட்டலாம். சுதந்திரம் எது இருக்குன்னா அடுத்த மூக்கு நுனி வரைக்கும்னு ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், அடுத்தால் அபண்டாமல் பேசணும், அவ்வளோதான். இல்லைங்க, நான் தான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேனே. சரி, யாராக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு வரம்பு இருக்குது, ஒரு நாகரிகம் இருக்குது, ஒரு பண்பு இருக்குது, ஒரு கலாச்சாரம் இருக்குது. அந்த எல்லைகளை மீறாமல் அவங்கவுங்க நடந்துக்கணும், அவ்வளோதான். அது மீறினா தானே பிரச்சனை வருது, எப்படி பேசினார் அப்படி பேசினார்னு. அவர் யாரும் வருத்தப்படாமல் எல்லோரும் அவர் பாராட்டிக்கிட்டாலோ அல்லது அவர் கும்பிட சாமிகளை பாராட்டிக்கிட்டாலோ யாரும் கேட்க போகிறா? அடுத்த மதத்தையோ அடுத்த மதத்தினதையோ இழிவுபடுத்துகிற மாதிரியோ புண்படுத்துகிற மாதிரியோ வேதனைப்படுத்துகிற மாதிரியோ மக்களை பிரிக்கிற மாதிரியோ ஜாதியாலோ மதத்தாலோ பிரித்து மற்றவங்களை இழிவுபடுத்துகிற போது தானே பிரச்சனை வருது, அதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.